வணக்கம் வீர 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 வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சுவாமி படுகொலையில் சுவாமி படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தமிழக அரசை கைது செய் தமிழக அரசை கைது செய் சுவாமி படுகொலையில் சுவாமி படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் பெண்களுக்கு பாதுகாப்பை பெண்களுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்து 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 உடனடியாக இழப்பீடு வழங்கு உடனடியாக இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கு 25 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு நடைமுறைப்படுத்து 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 தீவிரமாக நடைமுறைப்படுத்து தீவிரமாக நடைமுறைப்படுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்து தீவிரமாக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சுவாமி அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று பாராட்டுகிறது. தீவிரமாக முயற்சி செய்தால் காவல்துறையினரால் எத்தகைய குற்றவாளியையும் கைது செய்துவிட முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக உள்ளது. தமிழகத்தில் ஏராளமான படுகொலைகள் கூலி படை கும்பலின் மூலம் நிகழ்த்தப்படுகின்றன. அப்படி நடத்தப்படும் படுகொலைகளில் தானாக வந்து சரண்டர் ஆகிறவர்களை குற்றவாளிகளாக காவல்துறை ஏற்று வழக்கை நடத்துகிறது. கூலிப்படை கும்பலை கைது செய்வதில்லை, கூலிப்படையை ஏவுகிறவர்களையும் கைது செய்வதில்லை. இதனால் குற்ற வழக்கு விசாரணையின் போது நிரூபிக்கப்படாமல் சரண்டரானவர்கள் விடுதலையாகி விடுகிறார்கள். ஆகவே உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத நிலை உள்ளது. சுவாதியின் கொலையை 8 தனிப்படைகளை போட்டு சல்லடை போட்டு விசாரித்ததைப் போல ஒவ்வொரு வழக்கையும் விசாரித்தால் கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டாயமாக தடுக்க முடியும். ஆனால் காவல்துறை கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதில் ஒரு விழுக்காடு அளவு கூட முனைப்பு காட்டவில்லை. அது ஏன் என்று விளங்கவில்லை. தலைநகர் சென்னையிலேயே அடுத்தடுத்து ஏராளமான கொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. வழக்கறிஞர்களே 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 1 மாத கால இடைவெளியில். வீட்டிலே இருப்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பொறியாளர்கள் மருத்துவர்கள் என்று பணிக்கு செல்லுகிறவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சாதியானவ கொலைகள் பொது இடங்களில் நடக்கின்றன. இவற்றில் பெரும்பாலும் கூலிப்படை கும்பல் தலையிடுகின்றன. ஆனால் காவல்துறை அல்லது தமிழக அரசு, ஏன் குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரம் இல்லை என்று சொல்லுவது அதிர்ச்சியாக உள்ளது, வியப்பாக உள்ளது. முதல்வர் அவர்களே இப்படி முழு பூசணிக்காயை பிடி சோற்றில் மறைக்க முயற்சிக்கிறார் என்று எண்ணுகிற போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. முதல்வர் அவர்கள் இதனை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டும், பொதுமக்களின் பிரச்சனையாக பார்க்க வேண்டும். கூலிப்படை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழித்து கட்டுகிற வகையில் சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும். அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது.
விடுப்பிரியா என்கிற இளம்பெண் சமூக வலைத்தளங்களில் தவறான முறையில் அவருடைய மதிப்புக்கு இழுக்கு தேடக்கூடிய வகையில் இழுக்கு உருவாக்கக்கூடிய வகையில் போலி படங்களை தயாரித்து வெளியிட்ட காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட சைபர் கிரைம் என்கிற குற்றங்களை தடுப்பதற்கும் தமிழக அரசு போதிய அக்கறை காட்டவில்லை. சமூக வலைத்தளங்களில் மிக கேவலமான முறையில் அவதூறுகள் பரப்பப்படுகின்றன, சாதி வெறி மதவெறி தூண்டப்படுகின்றன, பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு எதிரான அவமதிப்புகள் இழிவான விமர்சனங்கள் பரப்பப்படுகின்றன. ஆனாலும் காவல்துறை அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே சைபர் கிரைம் என்கிற இத்தகைய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு தனி காவல்துறையை ஒரு அணியை தீவிரமாக செயல்படக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற அணியை உருவாக்க வேண்டும். வழக்கமான காவல்துறையினரால் இப்படிப்பட்ட இணையதளங்களில் வருகிற குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கு இயலாது. இதற்கென்று சிறப்பு பயிற்சி பெற்ற காவல் அணியை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. சுவாதியின் குடும்பத்திற்கும் வினுப்பிரியா குடும்பத்திற்கும் ஏன் விஷ்ணுபிரியா குடும்பத்திற்கும் தமிழக அரசு இழப்பீட்டுத் தொகை எதுவும் இதுவரையில் வழங்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எனவே இளம் பெண் பொறியாளர் சுவாதியின் குடும்பத்திற்கும் சைபர் கிரைம் குற்ற நடவடிக்கைகளால் தற்கொலை செய்து கொண்ட வினுப்பிரியாவின் குடும்பத்திற்கும் அரசு உடனடியாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். ஓசூரிலே கொள்ளையினை பிடிக்கச் சென்ற காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டார் என்ற உடன் அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதேபோல தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்த சூழலில் ரவுடிகளின் அச்சுறுத்தலால் தற்கொலை செய்து கொண்ட விஷ்ணுபிரியாவின் குடும்பத்திற்கு 1 தம்பிடி பைசா கூட இழப்பீடு வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வரவில்லை என்பது வேடிக்கையாக உள்ளது. எனவே விஷ்ணுபிரியாவின் குடும்பத்திற்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பொது வாழ்க்கையில் ஈடுபடும் அரசியல் இயக்கங்களின் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை உள்ளது. பெரும்பாலான காவல்துறையின் சக்தி உழைப்பு என்பது ஆளுங்கட்சியினரை பாதுகாப்பதற்கே பயன்படுகிறது, விரயமாக்கப்படுகிறது. எனவே அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் காவல்துறையை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சியினருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையாக அதை பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் தலைவிரித்தாடும், தமிழகத்தில் தலைவிரித்தாடும், கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி முழுமையாக கட்டுப்படுத்தி தமிழக அரசே தமிழக அரசே தமிழகத்தில் தலைவிரித்தாடும், தமிழகத்தில் தலைவிரித்தாடும், கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு தமிழக அரசே தமிழக அரசே வெட்கக்கேடு 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 தமிழகமே அமைதியாக உள்ளதென்று கூறுவது தமிழகமே அமைதி பூங்காவாக உள்ளதென்று கூறுவது வெட்கக்கேடு வெட்கக்கேடு பாதுகாப்பில்லை 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 பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பள்ளிக்கு செல்லும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை 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 விழுந்த நிலை மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கும் பாதுகாப்பில்லை 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 தமிழக அரசே 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 தமிழகத்தில் இனிமேலும் தமிழகத்தில் இனிமேலும் சுவாமி
சாதிகள் உருவாக கூடாது சாதிகள் உருவாக கூடாது இனு பிரியாக்கள் உருவாக கூடாது இனு பிரியாக்கள் உருவாக கூடாது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு பாதுகாப்பு நடவடிக்கை எடு பாதுகாப்பு நடவடிக்கை எடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிலை நாட்டு நிலை நாட்டு நிலை நாட்டு நிலை நாட்டு சட்டம் ஒழுங்கு நிலை நாட்டு சட்டம் ஒழுங்கு நிலை நாட்டு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு ஒடுக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பு கொடு ஒடுக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பு கொடு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு கொடு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு கொடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு கிரிமினல்களை கைது செய்யும் பொய் வழக்கில் கைது செய்யும் பொய் வழக்கில் கைது காவல்துறையின் போக்கினை காவல்துறையின் போக்கினை தமிழக அரசின் போக்கினை தமிழக அரசின் போக்கினை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் அரசியல் பணிகளிலே அரசியல் பணிகளிலே ஈடுபடும் போராளிகளை ஈடுபடும் போராளிகளை பொய் வழக்கில் கைது செய்யாதே பொய் வழக்கில் கைது செய்யாதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்